வணக்கம் நண்பர்களே, இது ஜெகனின் நயம்பட உரை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையுமே சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் வீக் நல்ல வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ஸோ சம் ரீசன் இருக்குது, ஒரு ஃபிசிக்கல் கண்டிஷன் கொஞ்சம் நார்மலாக இல்லை. ஸோ வீட்டில் இருக்கவங்களுக்கும் சரி எனக்கும் சரி. ஸோ அதனால தான் நல்ல வீடியோ அப்லோட் பண்ண முடியல. அதுக்கு நான் முதல்ல சாரி கேட்டுக்கிறேன். அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங் லாட்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ், ஏன் வீடியோ போடலை, என்னாச்சு ஏதாச்சு, உடம்பு சரியில்லையா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. ஆமாம், கொஞ்சம் உடம்பு முடியல. ஸோ அதனால தான் போட முடியல. ஸோ உங்களுடைய அன்புக்கு ரொம்ப நன்றி. அண்ட் தென் என்னுடைய 258 சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் வீடியோ இது வரைக்கும் பார்த்து அதை கமெண்ட் பண்ண, கருத்துரை பகுதிக்கு வந்து கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், நம்மலாம் பெருமைப்படக்கூடிய ஒரு டாப்பிக்காக இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னிங்கன்னா, தமிழ்நாடு பற்றி இது வரைக்கும் நாம் நினச்சிக்கிட்டு இருந்த பேசிக்கிட்டு இருந்த நிறைய ராங் இன்ஃபர்மேஷன்ஸை, கரெக்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸாக இன்றைக்கி நான் கொடுக்க போகிறேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பற்றி தான். தமிழ்நாடு அப்படின்னாலே இப்போ நிறைய பேருக்கு வந்து என்னென்னா, அவ்வளோதான் நம்ம வந்து ரொம்ப மோசமாக போயிட்டோம், தமிழ்நாடு மாநிலம் வந்து ரொம்ப பின்தங்கிய மாநிலம் ஆயிடுச்சு, தமிழ்நாடு வந்து அப்படி என்ன இந்தியாவுக்கு பெரிய வளர்ச்சியில் பங்கு கொடுத்துருச்சு அப்படின்லாம் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. குடிகார மாநிலம், இது வந்து ஒன்றும் உருப்படாத மாநிலம் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் உண்மையாக தமிழ்நாடு அப்படிதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக இல்லைங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறோன்னா, தமிழ்நாடு இந்தியாவுடைய முதன்மை மாநிலம் அப்படின்னு திகழ்ந்துருக்குது, இப்போ வரைக்கும் திகழ்ந்துக்கிட்டு வருது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அமெரிக்காவையும் விஞ்சிய வளர்ச்சி. என்னடா அமெரிக்காவெல்லாம் நம்ம இது பண்ணிட்டோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாட்ஸ் இருக்குது, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்த்தோடனே உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து அமெரிக்காவை மிஞ்சிருக்கிறோமா ஒரு சில விஷயங்களில் அப்படின்றது. தமிழ்நாடு, ஒன்லி தமிழ்நாடு, நாட் இந்தியா, ஒன்லி தமிழ்நாடு, அமெரிக்காவை ஒரு சில விஷயங்களில் நம்ம முன்னாடி போயிருக்கோமா அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் இந்த டாபிக் வந்து உருவாக காரணமே வந்து சுரேஷ் சம்பந்தம் சார் தான். சுரேஷ் சம்பந்தம் சார் யார் அப்படின்னு சொன்னால், அவர் வந்து ஆரன்ஸ்கேப் அப்படின்னு ஒரு கம்பெனி, ஒரு அவரோட ஆண்டர்பிரினர், அவர் ஆரன்ஸ்கேப் அப்படின்னு ஒரு கம்பெனி நடத்துகிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 1000 crores கம்பெனி அது. அது ஒரு 160 கண்ட்ரியில் அவங்களுடைய கம்பெனி வந்து இன்றைக்கி வந்து அவங்களுடைய சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ அந்த சுரேஷ் சம்பந்தம் சார் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தமிழ்நாடுனா ஏன் இப்படி பேசுகிறாங்க, தமிழ்நாடு வந்து உண்மையிலே இப்படி தானா, அதோடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் எடுத்து வெளியிட்டிருக்கிறாரு. அந்த ரிசர்ச் தான் வந்து நான் படித்திருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய வீடியோ கால்ஸ்லாம் நான் பார்த்துட்ருந்தேன். ஸோ இது வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் தெரியணும் அப்படின்றதுனால இந்த வீடியோ நான் பண்ணுறேன். எப்பயுமே படித்ததை பகிர்வேன் அப்படின்ற மாதிரி பிடிச்சதையும் பகிரலாம், தப்பு இல்லை. அதுவும் தமிழ்நாடு பற்றி ரொம்ப பெருமையாக இருக்கும் போது உங்கள்கிட்ட சொல்கிறதுல தப்பு இல்லை. ஸோ அதனால தான் வந்து இதை கொண்டு வந்தேன். இன் எண்ட் ஆஃப் த செஷன் நிச்சயமாக உங்கள் எல்லாருமே, நீங்கள் எல்லாருமே ஃபீல் பண்ணுவீங்க, யூ ஆர் ப்ரவுட் டு பி அ தமிழன் அப்படின்றது. ஸோ நம்ம டாபிக் உள்ளே போயிடலாம். பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு வந்து ரொம்ப மிகை மின் மாநிலம் அப்படின்னு நம்ம வெறும் வாயால் சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால், நம்மளால் சில பேர் அதை ஒத்துக்க மாட்டோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு சுரேஷ் சம்பந்தம் சார், என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு டேட்டா, ஒரு ரிசர்ச்சை எடுக்கிறாரு. அது எங்கேருந்து எடுக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, CSOISW அப்படின்னு. CSOனா சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக் ஆஃபீஸ், ISW-னா இண்டஸ்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக் விங். இது எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் டேட்டா. இது நீங்களும் போய் பார்க்கலாம். இப்போது நம்ம ஒரு 4 விஷயத்தை எடுத்துக்க போகிறோம். தமிழ்நாடு வந்து எப்படி வந்து முன்மாதிரியாக இருக்குது அப்படின்றத ஒரு 4 விஷயங்களும் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, எக்கானமி. எக்கானமியில் இப்போ வரைக்கும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், GDP-லேயே நம்ம வந்து 2nd நம்பரில் இருக்கோம். அதாவது இந்தியாவுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியில் இந்தியா வந்து 2nd இடத்தை வகிக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்துக்கலாம். அப்படின்னு அது வந்து உண்மையா அப்படின்னா, அது உண்மைதான். ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம எது இங்கே வந்து அதிக இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கண்ணை மூடிட்டு எல்லோரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், மும்பை, அதாவது மகாராஷ்டிரா, இல்லைனா வந்து குஜராத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட் வந்து நமக்கு 2 இடம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த ஸ்டாட்டிஸ்டிக் ரிப்போர்ட் படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பையில் இருக்கிற தொழிற்சாலைகளோட எண்ணிக்கை வந்து 28,000, சரிங்களா. தமிழ்நாடோட இண்டஸ்ட்ரீஸோட எண்ணிக்கை 38,000.
அதாவது மும்பைக்கும் தமிழ்நாடுக்கும் உள்ள இண்டஸ்ட்ரீஸோடைய எண்ணிக்கையே பார்த்தீங்கன்னா 10,000 இண்டஸ்ட்ரி நம்ம அதிகமாகவே இருக்கிறோம், சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் ஒர்க்கர்ஸ், சரிங்களா, இண்டஸ்ட்ரீஸ் ஒர்க்கர் இண்டஸ்ட்ரி, அந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற பெரும்பாலான ஒர்க்கர் இருப்பாங்களே, அவங்கள வந்து நம்ம கணக்கெடுத்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இந்த டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பையில் 1,800,000 பேர் வேலை செய்கிறாங்க, தமிழ்நாட்டில் 2,300,000 பேர் வேலை செய்கிறாங்க, இதுலேயும் 500,000 நம்ம முன்னாடி இருக்கிறோம். ஸோ இப்போ என்ன இப்படிலாம் இருந்தும் நம்ம ஏன் செகண்டில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, இந்த 38,000 கம்பெனிஸ் இருக்கிற மேஜர் கம்பெனிஸோடைய ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பையில் இருக்கான். அதாவது இங்கே நடக்கக்கூடிய கம்பெனியோட அக்கௌண்ட்ஸு, அப்புறம் வந்து வரவு செலவு கணக்குகள், இதெல்லாம் வந்து எங்கே பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் மகாராஷ்டிராவில் பார்க்குறாங்களாம். ஸோ அங்கே இருக்கிற இங்கேருந்து வரக்கூடிய அந்த அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து அங்கே வந்து ஜிடிபியாக காமிச்சு அவங்க ஃபஸ்ட்டில் இருக்கிறாங்களாம். இதனால தான் வந்து மகாராஷ்டிரா ஃபஸ்ட்டு நம்பர் செகண்டு அப்படின்னு இருக்குமா. ஆனால் உண்மைன்னு பார்த்தா தமிழ்நாடு தான் நம்பர் 1 அப்படின்ற பொசிஷனில் இருக்குது. நம்ம எவ்வளோ இது பண்ணுறோம், அதாவது வந்து எவ்வளோ பங்களிப்பு வந்து இந்தியாவுக்கு தமிழ்நாடு பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1,800,000 கோடி, அதாவது 260 பில்லியன் வந்து நம்ம வந்து இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு நம்ம பங்கெடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். எஜுகேஷன், இப்போ ரெண்டாவது நம்ம எஜுகேஷனுக்கு வந்துடுவோம். எஜுகேஷனில் நம்ம தமிழ்நாடு மாநிலம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, எதை பேஸ் பண்ணி நம்ம இதை எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, யுனைடெட் நேஷன்ஸ் வந்து GEER அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த ரிப்போர்ட்டோட எக்ஸ்பென்டேஷன் என்ன அப்படின்னா, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, அதாவது 18-23 வயசு உள்ளே இருக்கிற மாணவர்கள் எத்தனை பேர் வந்து ஸ்கூல் படிப்பை முடிச்சுட்டு காலேஜில் போய் சேர்றான் அப்படின்றது தான் இந்த டேட்டா. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இதை பற்றி பேசுகிறதுனால நியூ எஜுகேஷன் பாலிசிக்கு நம்ம வருவோம். இப்போ நியூ எஜுகேஷன் பாலிசின்னு ஒன்று புது பாலிசி அமெண்ட்மெண்ட் பில் வந்து நம்ம பாஸ் ஆகிடுச்சு, இப்போ எல்லாத்தையும் பண்ண போகிறாங்க. அந்த நியூ எஜுகேஷன் பாலிசியோட டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2035 நம்ம 50% இதை நம்ம உயர்த்தணும் அப்படின்றது தான் வந்து இந்தியாவுடைய டார்கெட். ஸோ அப்படியே நம்ம கொஞ்சம் கீழே வருவோம். கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ தமிழ்நாடு எவ்வளோ இருக்குது, யுஎஸ் எவ்வளோ இருக்குது, இந்தியா எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். தமிழ்நாடு ரைட் நவ், அதாவது 2020 நம்ம 49% இருக்கிறோம். யுஎஸ்ஏ அதாவது அமெரிக்கா, உலகத்திலே வல்லரசு நாடான அமெரிக்காவே பார்த்திங்கன்னா 41% தான் இருக்குது, சரிங்களா. 49% நம்ம அதை கிட்டத்தட்ட 50 வந்துட்டோம். யுஎஸ்ஏவில் பார்த்திங்கன்னா 41%, மொத்த இந்தியாவை நீங்கள் கணக்கெடுத்துட்டிங்கன்னா இந்தியா 26%, இவங்க 2035 டார்கெட் அடைக்கிறதுக்காக எய்ம் அச்சீவ் எய்ம் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம 15 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கோம், நம்ம ஆல்ரெடி 50% நம்ம வந்துட்டோம், ஓகேங்களா. அப்போ இதிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கோம் இந்தியாவிலேயே. இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் நம்ம 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கோம் தமிழ்நாடு எஜுகேஷனில், ஓகேங்களா. நம்ம அடுத்ததுக்கு போயிருக்கோம். மூணாவது பார்த்திங்கன்னா ஹெல்த் கேரை நம்ம எப்படி கணக்கெடுத்து நம்ம வந்து அந்த இதை பார்க்கலாம், ஒப்பீட்டளவு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபேண்ட் மார்த்தாலிட்டி ரேட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பேர் வந்து ஐஎம்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஐஎம்ஆர் ரிப்போர்ட். அது என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1,000 குழந்தைங்க எடுத்துக்கோங்க, ஒரு நாளைக்கு 1,000 குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னால், அந்த 1,000 குழந்தைகள் எத்தனை குழந்தைகள் வந்து இறந்து போயிடுறாங்க, எத்தனை குழந்தைகள் நம்ம காப்பாற்றுறோம் அப்படின்றது தான் இன்ஃபேண்ட் மார்ட்டாலிட்டி ரேட். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடை தவிர்த்து நீங்கள் இந்தியா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், 1,000 குழந்தைகள் 34 குழந்தைகள் தவறிடுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அது 17 தான் இருக்குது, கிட்டத்தட்ட பாதி கம்மியாக இருக்கும். இது எப்படி சாத்தியம்? இப்போது சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி இந்த மாதிரி முக்கியமான ஒரு நகரங்களை தவிர்த்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குக்கிராமங்களாக தான் இருக்குது. ஸோ அடிப்படை ஹெல்த் கேர் வசதி இல்லை அப்படின்னு சொன்னால் இது பாசிபிளே கிடையாது. ஸோ நம்ம ஹெல்த் கேர்லேயும் இந்தியாவில் முதன்மை மாநிலமாக நம்ம திகழ்ந்துக்கிட்டு வரோம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஹாப்பினஸ். ஹாப்பினஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்தியாவில் தமிழ்நாடு வந்து அமைதி பூங்கா, அமைதியான மக்கள் அப்படின்லாம் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து எப்படி ஏன் அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கான், மற்ற எந்த ஸ்டேட்லேயுமே அது கிடையாது.
அதாவது ஹையஸ்ட்டு பணக்காரர் இருக்காங்கன்னா அதுக்கேற்ற ஈக்குவல், அதாவது கொஞ்சம் கம்மியாக வந்து மிடில் கிளாஸ் பீப்புள், அப்புறம் அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புள் அப்படின்னு நிறைய பேர் இருக்கான். ஸோ இந்த ஈக்குவாலிட்டி இருக்கிறதுனால தான் நம்ம வந்து எந்தவித சண்டையும் போடாமல் இருக்கிறோம் அப்படின்னு சுரேஷ் சம்பந்தம் சார் சொல்கிறார். அவர் ரொம்ப அழகாக ஒன்று சொல்லியிருப்பார், நான் ஏழையாக இருந்து நீங்களும் ஏழையாக இருந்தால் பிரச்சனை இல்லை, நான் பணக்காரனாக இருந்து நீங்களும் பணக்காரனாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இன்கேஸ் நான் பணக்காரனாக இருந்து நீங்கள் ஏழையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எம்எல்ஏ கோபம் வரும், கரெக்டாக. இதுதான் வந்து நாளடைவில் வந்து ஒரு சண்டையாக மாறும், அப்புறம் ஒரு போராட்டமாக மாறும், அதுக்கப்புறம் அது கலவரமாக மாறுது. ஸோ தமிழ்நாட்டில் அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. இப்போது நம்ம தமிழ்நாடு வந்து எவ்வளோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா லோ கிளாஸ் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா 100% 4% பேர் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் கிளாஸ் லோயர் கிளாஸ்லேருந்து செகண்ட் கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15% பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, மிடில் கிளாஸ் அதாவது 15,000-20,000 சம்பளம் வாங்குகிற மிடில் கிளாஸ் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்க மட்டும் 27% பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பர் மிடில் கிளாஸ் அதாவது 40,000-50,000-60,000 சம்பளம் வாங்குறாங்க இல்லையா, அந்த டைப் ஆஃப் குடும்பம் பார்த்திங்கன்னா 30% பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அதே மாதிரி ரொம்ப பணக்காரங்களாக இருக்கிறவங்க 22% பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இது அப்படியே வந்து இன்னொரு கான்ட்ராஸ்ட் மாநிலத்தை கூட சுரேஷ் சம்பந்தம் சார் வந்து இது பண்ணியிருக்காரு, எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகார். பீகாரோட அப்படியே இது நீங்கள் இது பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு லோ கிளாஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு 4%, பீகார் 52%. செகண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஏழ்மைக்கு அடுத்த நாளில் இருக்கிறவங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் 15, பீகாரில் 22%. அதே மாதிரி மிடில் கிளாஸ் பார்த்திங்கன்னா நம்மதில் 27, அவங்கத்தில் 12%. அப்புறம் ஃபோர்த்து கிளாஸ் அதாவது அப்பர் மிடில் கிளாஸ்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து 30% இருக்குது, அங்கே 3 தான் இருக்குது. அதே மாதிரி ஹையஸ்ட்டு அதாவது பணக்காரங்களாக இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து இங்கே 22% இருக்கிறாங்க, அங்கே வெறும் 3% தான் இருக்குது. ஸோ இந்தியா ஹாப்பினஸ் மாநிலமாக இருக்குது. அதே மாதிரி ஒரு பெரிய இது இந்த மாடல் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா வந்து பணக்கார நாடாக இருக்குது அப்படின்றதுனால அமெரிக்காவில் இருக்கிற எல்லாமே பணக்காரன் கிடையாதான். அதாவது என்னென்னா அங்கே இருக்கிற அப்பர் மிடில் கிளாஸு 80% பேரான். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா வந்து ஒரு வல்லரசு நாடாக திகழுது. ஸோ நம்ம வந்து அமெரிக்காவுடைய பேட்டனை அப்படியே வந்து நம்ம பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றது இதிலே தெரியுது. ஸோ இது வந்து இதோடு இருக்கட்டும், நான் வந்து இதை பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு கொண்டு போகலான்னு பார்க்குறேன். ஏன்னா எல்லாத்தையும் ஒன்றும் சொல்ல முடியாது.